இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர ஒரு இயக்குநர் முக்கியமான ஒரு ஆள் நம்ம ராஜமுருகன் சொல்லலாம் இவர் ஏகே முதல் படமான குக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காதல் கதை ரெண்டாவது படமான ஜோகர் திரைப்படம் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுது என்ன அழகான ஒரு காதல் கதையில ஒரு சூப்பரான அரசியல் மெசேஜ் சொல்லியிருந்தார் இப்போ மூணாவது படம் ஜிப்சி இது ஜோக்கரோட வெற்றிக்கு அப்புறம் வரதுனால இந்த படத்துக்கு பலத்தை எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தில் ஜீவா ஹீரோவாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு முழுக்க முழுக்க வட இந்தியாவே ஷூட் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு வந்துச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கதையாக இருக்கும்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரெண்டு போஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கதைக்களத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது முதல் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீவாவும் ஒரு குதிரையாக டான்ஸ் இருக்காங்க அதை ஒரு பொண்ணு பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு மலை பிரதேசத்தில் அவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது போஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிரைக்கு பக்கத்தில் ஹீரோ வீடுன்னு நிற்கிறாங்க அவங்க ரெண்டு ஒரு பக்கத்துலையும் ராமர் வேஷம் போட்ட ஒரு ஆளும் அனுமர் வேஷம் போட்ட ஒரு ஆளும் நிற்கிறாங்க ஸோ இது வந்து என்ன மாதிரி கதைகள் நீ பொறுக்கி புரிஞ்சிக்க முடியல ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு செவ்வத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஐம்பதாவது சுதந்திர தினம் ஃபிஃப்டி எத் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி போட்டு ஃப்ளாட்டை பார்த்தீங்கன்னா பறவை மாதிரி வரைஞ்சிருக்காங்க ஐம்பதாவது சுதந்திர தினம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தான் ஸோ இது வந்து பீரியாடிக்கல் கதை அப்படின்னு மட்டும் தெரியுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த சம்பவத்த மயம் அந்த படத்தை எடுக்க போகிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜமுருகன் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பயணக் கட்டுரைகள் எழுந்திருக்காரு ஸோ அவர் பயணப்படும் போது பார்த்தீங்கன்னா அனுபவித்த நிறையா சம்பவங்கள் அவர் பார்த்த கதாபாத்திரங்கள் இதை மையமாக வச்சு தான் அந்த படத்தை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதே மாதிரி போஸ்ட்டுக்கு மேலே என்ன போட்டிருக்காருன்னா பயணம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்காரு ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு